கர்த்தரே பேசலாம் சொல்றோம். இன்றைக்கு மாய நான் உங்கள் மத்திலே பேசுவது மிகவும் சந்தோஷம். இந்த காலையிலேயும் ஊக்குவிக்கும்படி ஒரு வசனத்தை நாம பார்ப்போமா? மத்தேயு 26:41. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்பாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஏசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக இந்த காரியம் நடைபெறுகிறது. அவர் கெத்செமனே என்ற ஒரு இடத்திற்கு தன்னுடைய சீஷர்களையும் அழைத்து கொண்டு போய் அங்கே ஜெபம் பண்ணும்படி அங்கே போகிறார். அப்பொழுது அங்கே செல்லும் பொழுது என்ன நடக்கிறது, இவர்களை விட்டுவிட்டு இவர் தனியாக போய் ஜெபம் பண்ணுகிறார். இங்கே பாருங்க என்ன நடக்குது, இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு, ஆனால் அவர் தனியாக போய் ஜெபம் பண்ணுகிறார். இவர்களை என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி போய்விட்டார். போயிட்டு வந்து பார்த்தா தூங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணாங்க, தூங்கி கொண்டிருக்கிறார்கள். சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண சொன்னால் என்ன பண்ணுறோம், தூக்கம் வந்தது நம்மளுக்கு. பார்ட்டி பார்க்க சொல்லுங்கள், கல்யாண இதை பார்க்க சொல்லுங்கள், சீரியல் பார்க்க சொல்லுங்கள், டிவியில் தூக்கம் வராது. ஆனால் ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் தூக்கம் வந்துடும். இவங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு பாருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், எதற்காக நீங்கள் அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்படுவதை தடுப்பதற்காக அல்ல, இவர்கள் ஜெபம் பண்ண சொன்னது எதற்காக, அவர்கள் சோதனையில் உட்படாதபடிக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்படி தான் வந்தார். ஜெபம் பண்ணி ஒன்று, இவங்க ஜெபம் பண்ணி ஒன்றும் சிலுவையிலேருந்து நிறுத்த போகிறதில்ல. ஆனால் அந்த ஜெபம் பண்ணும் பொழுது, இங்கே ஒரு புதிய ரகசியம், அந்த ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்குது, அந்த சோதனைக்கு உட்படாத அப்படி நம்மை காக்கிறார். ஒருவேளை நமக்கு வீட்டில் சோதனையா, வேதனையா, பிரச்சனையா, பிசாசு சோதனையை கொண்டாந்து கொடுக்குறானா, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்கு கொண்டாந்து, அல்லது மாமியார் மாமனையாரை கொண்டாந்து, அல்லது ஆஃபீஸில் பாஸ் கூப்பிட்டு திட்டாரா, என்ன சோதனை உனக்கு, அந்த சோதனை போனா நீ மிச்சு பேருக்காக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்து நம்புகிறவர்களுக்காக, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்காக, இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்காரர்களுக்காக நீ ஜெபம் பண்ணும்போது அந்த சோதனை ஒன்று விட்டு போகும். அதுதான் இந்த நாட்களில் நம்ம பண்ணணும். மிச்சு பேருக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். மிச்சு பேருக்காக ஜெபம் பண்ணும்போது நம்ம சோதனையில் விட மாட்டோம். ஜெபம் பண்ணுமா, நம்ம இப்போ நம்ம ஜெபம் பண்ணுமா, சிறுவல்லவரை இப்போ தான் வாழ சமூகத்தில் வருகிறோம். இது கேட்டுக்கொண்டு ஒரு நிமித்தம் ஆஸ்வதிப்பிறாங்க. அவர் குடும்பத்தில், அவர் வேலையில, பிசினஸில், எங்கே என்ன சோதனை இருந்தாலும், எந்த சோதனையும் அவள் வராதபடி, சோதனைக்குள்ளாக நடக்காதபடிக்கு, சோதனை அவளுக்கு வராதபடி நீ அவள் காத்து நடத்துவீராங்க. ஏனென்றால் அவள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த நேரத்தில் கூட உலகத்தில் இந்த கொரோனா வைரஸ்க்காக மற்றொரு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஏ எல்லாத்தையும் முடிக்கலும் மறைத்துக்கொள்ள முடியும், பிள்ளைகளும் முடிக்கலும் மறைத்துக்கொள்ளாங்க. நீ நினைத்த அந்த நேரத்தில் தானே அவர்களை நீ தம்மை காத்து நடத்துவீராக. அந்த நினைத்த அந்த நேரத்தில் அந்த கொரோனா வந்து எல்லாம் ஒளிந்து போக நித்தமை கிருபை செய்வீராக. ஜாலுக்களை ஒப்பிடுக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை நித்தமை ஆஸ்வதிப்பிறாக, அவள் குடும்பங்களை ஆஸ்வதிப்பிறாக, அவள் வேண்டிய காரியங்களை எடுத்து கொடுத்து அவளுக்கு வேண்டிய காரியங்களை செய்து நீ தம்மை ஆசீர்வத்து மையப்படுத்துவீராக. ஜாலுக்களை ஒப்பிடுக்கிறோம், இந்த ஆண்டுக்குள்ளும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. நாளைக்கு சந்திப்போம்.